ஹைட்ரோகார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசலை அடுத்து கருக்காக்குறிச்சியிலும் 14வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் அருண் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். 14வது நாளாக வெற்றிகரமாக இந்த மக்களுடைய போராட்டமானது எழுச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹைட்ரோகார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிடும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது என இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து அவங்களுடைய போராட்ட களங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நெடுவாசல் இந்த பகுதி அதே மாதிரி வந்து கருக்காக்குறிச்சி உள்ளிட்ட கிராமத்தை சேர்ந்த மக்கள் தொடர் உண்ணா போராட்டங்களிலும் ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தொடர் 2 நாள் உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அனைத்து செயல்களும் நிறுத்திவிட வேண்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை இன்னமே அவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி முழுக்க சோலைவனமாக இருக்கக்கூடிய பகுதியை பாலைவனமாக ஆக்கக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும். இதற்காக தமிழக அரசு தொடர்ந்து வந்து மத்திய அரசை வலியுறுத்தி தொடர்ந்து இந்த திட்டத்தை கைவிடுவதற்காக யோசனை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் என்பது ஓய்வதற்கான வாய்ப்பில்லை. மத்திய அரசு இந்த திட்டத்தை நிறுத்தினால் மட்டுமே எங்களுடைய போராட்டம் ஓய்வு என தெரிவித்திருக்காக. இதனைத் தொடர்ந்து இந்த மக்களுக்கு ஆதரவாக தமிழகத்திற்குரிய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இளைஞர்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்தோம் இருக்கிறார்கள். சில இளைஞர்களிடம் நம்ம அதை பற்றி சில தகவலை கேட்கலாம். சொல்லுங்க, வணக்கம். நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. எத்தனை நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க? நான் வந்து தேனி மாவட்டம் சின்னமனூர்லேருந்து வரேன். நான் இந்த போராட்டத்தில் இங்கே வந்து கடந்த 4 நாட்களாக இருக்கேன். ஆனால் நெடுவாசலில் வந்து ஒரு 2 நாள் அங்கே இருந்தேன். அங்கே இருந்துட்டு இங்கே வந்திருக்கேன். அதான் மெயின் ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே தான் வந்து போர் போட்டு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதோட கழிவுகள் வந்து வெளியே வந்து அந்த ஸ்மெல் மூலமாக ஆடு மனுஷங்களுக்கு நிறையா தீங்குகள்லாம் வந்திருக்கு. இதை வந்து நிரந்தர சட்டமாக கொண்டு வரணும், தடை பண்ணணும். சில இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு எப்படி இங்கே தங்குற இடம், இந்த மாதிரிலாம் வசதிகள் எப்படி இருக்குது? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? அந்த போராட்டம் எத்தனை நாள் தொடரும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான முடிவு எப்போ தான் கிடைக்கும்? நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரேங்க. ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் ஒரு தொடர்ந்து ஒரு 5 நாளாக அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறேன். இங்கே வந்து எங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. அதாவது உணவு தங்குறது இதெல்லாம் எந்த குறையுமே கிடையாது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஆனால் இது வந்து இந்த போராட்டம் வந்து ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் வந்து போராடணும். ஜல்லிக்கட்டுங்கிறது எங்களுடைய கலாச்சார போராட்டமாக தான் நாங்கள் வந்து அதை வந்து பார்த்தோம். ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து எங்களுடைய வயிற்றுப்பழப்புக்கான ஒரு வாழ்வாதார போராட்டம் அந்த போராட்டம். அதனால் ஜல்லிக்கட்டோட 4 மடங்கு இன்னும் அதிகமாக தான் எங்களுக்கு இந்த போராட்டம் வந்து வீரியம் தேவைப்படுது. அதனால் இந்த போராட்டத்தை கைவிடுற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் வந்து யாருமே நவர மாட்டோம். ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு மாணவர்கள் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த போராட்டத்தை கைவிடுற வரைக்கும் நாங்கள் கடைசி வரைக்கும் இருந்து போராடுவோம். அது என்ன மாரி பிரச்சனைகள் அரசு எங்கள் மேலே வந்து திணிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் மாணவர்கள் எல்லாருமே. சொல்லுங்கள், மேலும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்போ வந்து போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, உங்களால் இன்னும் வந்து போராட்டத்துக்கான முடியுமா? ஏன்னா வந்து உங்களுக்கும் வேலைகள்லாம் இருக்கும், அதை விட்டுட்டு தான் நீங்கள் 14 நாளாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ இன்னும் வந்து எத்தனை நாள் உங்களால் போராட்டம் தொடர முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த திட்டத்தை கைவிடுற வரையும் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த இதில் வந்து ஆபத்து இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு எல்லாருமே பழக்கம், ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த ஃபீல்டில் நிறையா பேர் இந்த ஊரை சேர்ந்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஃபாரினில் போய் வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த திட்டம் வந்து கடலுக்குள்ளேயோ இல்லை பாலைவனமான இருக்க இடத்துல தான் எடுக்கணும். விவசாயம் பண்ணுற இடத்த வந்து விவசாய வெளியில் போய் சொல்லிவிட்டு இதை எடுக்கிறது வந்து அநாகரிகமான செய்யும். அத்தியாவசியமான ஒரு விவசாயத்தை வந்து இப்படி கெடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்களும் எங்களுக்கு அறிவுரை மாதிரி சொல்கிறாங்க. அதை வச்சு தான் எங்களுக்கு யாருமே இப்போ முதல்ல எங்கள்கிட்ட சொல்லும்போது மண்ணெண்ணெய் எடுக்கிறது தான் இது திட்டம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி உள்நோக்கத்தோடு செயல்பட்டுருக்காங்கிறது இப்போ தான் தெரியுது.